வணக்கம் மக்களே, இது ப்ரம் வலைகம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து நேற்று சிவாங்கி கோயம்புத்தூரில் பண்ண ஈவெண்ட்டோட நிறைய புது புது ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணுமா? அப்படி நான் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே, நம்ம அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். சிவாங்கி வந்து நேற்று ஈவெண்ட்டுக்கு தாமசர் கூட தான் போயிருந்தாங்க. அங்கே எடுத்த நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு இன்றைக்கி சிவாங்கி வந்து ஈவினிங் போல் பெங்களூர் போகிறாங்க. பெங்களூர்லேயும் சிவாங்கி வந்து ஒரு லைவ் கான்சர்ட் பண்ணுறாங்க. யார் கூடனா மனோ கூட தான். நெக்ஸ்ட்டு சிவாங்கி வந்து பிக்கப் ஃபார் தி டேன்னு சொல்லி சாப்பாடோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த சாப்பாடெல்லாம் செமையா இருக்கல மக்களே. நெக்ஸ்ட் டைம் சிவாங்கி என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, நேற்று குக்குத் கோமல் எபிசோட்ல வந்து சிவாங்கி ஸ்ருதிகா கூட பேராகி இருந்தாங்கல்ல, அப்ப அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்கா எனக்கு வயசானா நான் உங்களை மாதிரிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஸ்ருதிகா வந்து அப்ப எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம சிவாங்கி என்ன சொன்னாங்கன்னா, ஆனாலும் நீங்க வந்து ஒரு செம ஃபிகர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பாருங்க மக்களே, இதை பார்த்து அவங்களுக்கு என்ன தோணுது? தாமுசர் தூங்கிட்டு இருக்க மாதிரி தானே தோங்குது, ஆனா வந்து மணிமேகலை பிஸ்கட் கொடுக்கும் போது தாமுசர் சாப்பிடுவாங்க மக்களே. மணிமேகலை வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்ஷூட் நாங்க 130 எடுத்தோம், அப்புறமா பிஸ்கட் டீ தான் என்னோட எனர்ஜியோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து லேட் நைட் ஷூட் சீன்ஸ் தாமோசர் கூட, அப்புறமா வந்து எங்கள் சின்னம் வெற்றியின் சின்னம் அதோட ஷூட் தான் சொல்லியிருந்தாங்க. மணிமேகலை இந்த வாரம் எபிசோட்ல செம அழகா இருந்தாங்கல்ல, அதுதான் மக்களே சிவாங்கியும் கமெண்ட் பண்ணிருக்காங்க மணிமேகலையோட புது போஸ்ட்ல.